அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாடம் ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரியில் நான்காவது பாடமாக இருக்கின்ற ஹைட்ரஜனை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஹைட்ரஜனில் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்த்தோ ஹைட்ரஜன் பேரா ஹைட்ரஜன் இந்த கருத்துக்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத நான் ஒரு முறை சொல்கிறேன் அதுக்கப்புறமா இதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள வேறுபாடு பற்றி பார்த்தோம் ஆர்த்தோ ஆயிடுச்சுன்னா பேராயிடுச்சுன்னா எப்படி மாத்தலாம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஞாபகம் இருக்கா இப்போ பர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இங்க பாருங்க இதுதான் நம்ம பர்ஸ்ட் பார்த்தோம் ஆர்த்தோ ஆயிடுச்சுன்னா என்ன பேராயிடுச்சுன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆர்த்தோ ஆயிடுச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறுல இருக்கிற இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து வெவ்வேறு ஒரே திசையில் சுழன்றால் அது ஆர்த்தோ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு திசையில் வந்து அணுக்கரோட சுழற்சி இருந்துச்சு அப்படின்னா அது பேரா ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொன்னோம் கரெக்டாக ஞாபகம் இருக்கா அப்புறம் அதனுடைய வேறுபாடுகளை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் ஆர்த்தோ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக இருக்குது நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அதே மாதிரி உருகுநிலை கொதிநிலை இதெல்லாம் அதிகமாக இருக்குது பேரஹ்ரஜன் வந்து நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம பார்த்தோம் அப்புறமா நம்ம ஆர்த்தோஹன் பேராய்டைரஜன் இங்கிலீஷ் மீடியத்தில் எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற பற்றி பார்த்துட்டு புக்கில் எப்படிலாம் கண்டென்ட் இருக்குது அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் கரெக்டாக இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஆர்த்தோ ஆயிடுச்சுன்னா மாத்திரதை பற்றி இனி நம்ம படிக்க போகிறோம் சரியா பேராயிடுச்சுன்னா இரு அணுக்கறக்கூடிய சுழற்சி வெவ்வேறு திசையில் இருக்கும் ஓகேவா நியூக்ளியர் அந்த நியூக்ளியர் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரெஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது பேரஹிட்னு சொல்கிறோம் அது என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா ஆர்த்தோவாக மாற்ற போகிறோம் சரி ஏன் முதல்ல மாற்றணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒற்றுமையை நம்ம வச்சுக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து நான் ஒரு சைக்கிளை வந்து தலைகீழாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லையா இப்போது நீங்கள் நல்லா அதை பார்த்துருப்பீங்க சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு சக்கரங்கள் சுத்துன்றது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன சார் புதுசாக நீங்கள் சொல்கிறது இருக்கா இதெல்லாம் பழக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் கரெக்டு தான் இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆர்த்தோஹைட்ரஜனையும் பேரஹைட்ரஜனையும் புரிஞ்சிக்க போகிறோம் ரைட்டா ஆர்த்தோஹைட்ரஜன் என்ன சொன்னோம் அப்படின்னா இரண்டு ஒரு எப்படி வந்து ஒரு ஹைட்ரஜன் மூலக்குள்ளே இருக்கிற இரண்டு அணுக்கருக்குடைய சுழற்சி ஒரே திசையில் இருந்தால் அது ஆர்த்தோஹைட்ரஜன் சொல்லியிருக்கோம் ஹைட்ரஜன்னா எதிர் திசையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் கரெக்டாக அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கேன் இப்போ ஆர்த்தோஹைட்ரஜனுக்கு எல்லாமே அதிகமா இருக்கு நிலைப்புத்தன்மை அதிகமா இருக்கு கொதிநிலை அதிகமாக இருக்கு உருநிலை அதிகமா இருக்கு ஆனால் பேரஹ்ரஜனுக்கு கம்மியா இருக்கு அந்த விஷயங்கள்லாம் இது வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம் நல்லா கவனிங்க சைக்கிள் நீங்க ஓட்டியிருப்பீங்க சைக்கிள் ஓட்டும் போது இரண்டு சக்கரங்களும் ஒரே திசையில் சோழம் அது நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க உதாரணத்துக்கு இந்த ஃப்ரண்ட் வீல் வந்து இப்படி சுத்திச்சுன்னு வச்சிங்களேன் பேக் வீல எப்படி சுத்தம் அப்படின்னா இப்படிதான் சுத்தம் இரண்டு சக்கரங்களும் ஒரே திசையில தான் சோழும் ஆப்போசிட்ல சுத்த முடியுமா அப்படின்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது கண்டிப்பாக சுற்றாது ஏன்னா ஒரு திசையில் தான் அதை வந்து சோழலாம் அப் அப்படி சோன்றா தான் சைக்கிளுக்கு வந்து நிலைப்புத்தன்மை கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சைக்கிள் மேலே ஏறி ஓட்டின்னு போக முடியும் சப்போஸ் வந்து ஒரு கற்பனை வச்சுப்போமே ஒரு வந்து இப்படி டேரெக்ஷன்லேயும் பேக்கில் வந்து இப்படி டைரக்ஷன்லேயும் சுற்றுதுன்னு வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிலைப்புத்தன்மை வராது சைக்கிள் ஓடாது நீங்கள் கே விழுந்துடுவீங்க அப்போது இரண்டு சைக்கிளுடைய சக்கரங்களுடைய சுழற்சி ஒரே திசையில் இருந்தால் அது ஆர்த்தோ ஐட்டர்ஜன் சொல்கிறோம் நிலைப்புத்தன்மை கிடைக்கும் நம்மளால் சைக்கிள் ஏறி ஓட்ட முடியும் ஒருவேளை இரண்டு சக்கரங்களும் எதிர் திசையில் சோன்றா சைக்கிளை ஓட்ட முடியாது சைக்கிள்லேருந்து கீழே வந்துடுங்க கீழே வந்து உடனே பாரா வீட்டாம் பாரா வீட்டாம் பாரா 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 ஹைட்ரஜன் பேரா ஹைட்ரஜன் பாரா ஸோ மாதிரி ரீஸாக ஞாபகம் வச்சுங்களேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுதான் எல்லாம் இருக்கேன் மற்றபடி நீங்களே படிச்சுட்டு இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனைன்னு வச்சிங்க அப்போது இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ ஆர்த்திச்சு நீ நிலைப்பு தன்மை வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இரண்டு சக்கரங்களுடைய சோழம் ஒரே திசையில் இருந்தால் கண்டிப்பாக சைக்கிள் வந்து ஓடும் நிலைப்புத்தன்மை தன்மை கிடைக்கும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படி நிலைப்பு தன்மை அதிகமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உருகுநிலையும் கொதிநிலையும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுங்க சேர்த்து ஞாபகம் வச்சுங்க புரியுதா அதுதான் இங்கே சொல்றாங்க பாருங்க மாறாக இரண்டு சக்கரனுடைய இது சுழற்சி எதிர் திசையில இருந்துன்னா நிலைப்புத்தன்மை பெறாது திருப்புத்திறன் பூஜ்ஜியமாக இருக்கும் அதுதான் ஹைட்ரஜன் திருப்புத்திறன் ஏன் பூஜ்யமா இருக்குன்னா அது நகராது இரண்டு சக்கரங்களும் எதிர் திசையில சோழிச்சுன்னா நகரமா சைக்கிள் கண்டிப்பா நகராது அப்போ பூஜ்ஜியம் நீங்க போக முடியாது ஆனா இரண்டு சக்கரங்களும் ஒரே திசையில சூடும் போது சைக்கிளானது நகரும் நிலைப்பு தன்மை கிடைக்கும் இப்போ இது புரிஞ்சுச்சா இந்த கான்செப்ட் அப்படியே நீங்கள் இந்த வேறுபாடு கூட ஞாபகம் வச்சு புரிஞ்சுப்பீங்க இல்லையா எந்த வேறுபாடு நம்ம பார்த்து பாருங்கள் இது முன்னாடி வகுப்பில் ஸோ ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கும் பேராய்டுக்கு கூட டிஃப்ரென்ஸ் த ஸ்பின் ஆஃப் த டூ ஹைட்ரஜன் யூகே கேன் பி இந்த சேம் டேரக்ஷன் இது ஆப்போசிட் டேரக்ஷன் மோர் ஸ்டெபிலிட்டி ஏன்னா சேம் டேரக்ஷனில் சைக்கிள் சுற்றுனால மோர் ஸ்டெபிலிட்டி சைக்கிள் ஞாபகம் வச்சுங்க ஆப்போசிட் டேரக்ஷன் சுற்றுனால லெஸ் ஸ்டெபிலிட்டி ரைட்டா அதனால தான் ரூம் டெம்பரேச்சர்ல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆர்த்தோ இருக்கு ஏன்னா அதுதான் ஸ்டெபிலிட்டியான ஸ்ட்ரக்சர் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பேராயிருக்கு ஏன்னா அது வந்து இன்ஸ்டபிலிட்டி ஸ்டெபிலிட்டி கிடையாது மெல்டிங் பாயிண்ட் வந்து பேரஹ்ரஜனை விட அதிகமாக இருக்குது அதே பாயிலிங் பாயிண்ட்டும் பேரஹனை விட அதிகமாக இருக்குது காரணம் வந்து ஸ்டெபிலிட்டி ஓகேவா ஸோ ரெண்டு நியூக்லியஸ் ஸ்பின்னு வந்து சேம் டேரக்ஷனில் இருக்கிறதுனால மேக்னட்டிக் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ரைட்டா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும் இப்போ இது புரிஞ்சிச்சா ரைட் இதுதான் நம்ம இந்த முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேரஹ்ஜனாக ஆர்த்த ஹைட்ரஜனாக மாற்ற போகிறோம் ஏன் சார் நீங்கள் மாற்றுறீங்க அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது தானே மாத்தறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா என்ன நன்மை தெரியுமா ஆர்த்தோ ஹைட்ரஜனாக நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அதுக்கு ஏன்னா இப்போதான பார்த்தோம் இதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது அப்படின்றத இதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இல்லை இது குறைவு ஆர்த்தோ ஆர்த்தோஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது பேரஹைட்ரஜனுக்கு ஸ்டெபிலிட்டி குறைவு சரி எப்படின்னா மாத்தலாம் சார் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க புக்கில் வந்து வள வளன்னு கொடுத்துருப்பாங்க நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க பேரஹ்ரஜனை பிளாட்டினம் அண்டு அயான் வினைவேகம் மாற்றி முன்னிலையில் நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆர்த்தோஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகிடுது ரொம்ப சிம்பிள் தான் அப்போ எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஆர்த்தோஹைட்ரஜனை பேரஹைட்ரஜன் எப்படி மாற்றலாம் ஃபஸ்ட்டு பிளாட்டினம் அண்ட் அயான் இந்த வினைவேகம் மாற்றி முன்னிலையில் அது ஹீட் பண்ணால் போதும் அடுத்தது மின் பாய்ச்சல் மூலமாக கரண்ட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரஹைட்ஜனை ஆர்த்தோஆய்டனாக மாற்றலாம் மாதிரி பேரா காந்தத்தன்மையுடைய மூலக்கூறுகூட சேர்க்கும்போது மைனஸ் அண்டு மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆகுதோ அதே மாதிரி என்வோ போன்ற பேராகாந்த மூலக்கூடன்னு சேர்த்து வினைப்படுத்தும் போது இந்த பாரா இந்த பாராவும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆர்த்தோ ஆயிடுது சரி அவங்க ஞாபகம் வச்சுதான் ஈஸியாக இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஈஸியாக மூணே மூணு பாயிண்ட் மட்டும் நீங்கள் எதுனா போதும் பேராகிடுச்சின்னா ஆர்த்தோ ஆடிச்சுனா எப்படி மாற்றலாம் அப்படின்றத ரைட்டாக இங்கிலீஷ்லையும் அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா பிளாட்டினம் அண்ட் அயான் கேட்டாலிட்டிக்லி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் ஆயிடுச்சுன்னா ஆர்த்தோ ஆயிடுச்சுன்னா மாற்றிக்கலாம் அதாவது கேட்டலிட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பை பாசிங் அண்ட் எலக்ட்ரிகல் டிஸ்சார்ஜ் அதாவது கரண்ட்டு கொடுக்கறது மூலமாகவும் நம்ம வந்து பேரஹைட்ரஜனாக ஆர்த்தோஹஜனாக மாற்றலாம் மிக்சியம் வித் பேராமகடிக் மாலைகள்ஸ் லைக் அண்ட் ஓ அப்போது கன்வர்சேஷனாக பேரஹைட்ரஜன் டு ஆர்த்தோஹ்ரஜன் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுட்ருப்பீங்க இது நல்லா படித்து இன்றைக்கே டேஸ்ட் எழுது அனுப்பிச்சிடுங்க இதுக்கான ஒரு கருத்தொற்றுமை தான் ஒரு அனாலஜி அனாலஜி தான் இந்த சைக்கிள் விஷயம் சரியா இது நல்லா உங்களுக்கு மனசில் பதினன்றதெல்லாம் நான் சொன்னேன் ஸோ நல்லா பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கருத்தொற்றுமை நம்ம படிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் கருத்தொற்றுமைகள் அப்படின்னா அனலஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேர் நம்ம ஈஸியாக வந்து ஒரு கஷ்டமான விஷயத்த ஒரு ஈஸியாக ஒரு ஞாபகம் வச்சதுக்காக இதுமாரி அனலஜியை நிறைய பயன்படுத்தலாம் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு ஆசிரியர் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு எதை சொல்லி கொடுத்துருக்காருன்னா இருக்காருன்னா எவரஸ்ட் சிகரத்தினுடைய உயரத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு எவரெஸ்ட் சிகரம்னா இருக்கிறதுலே உயரமான சிகரம்ன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹிமாலயாஸில் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனுடைய உயரத்தை வந்து ஞாபகம் வச்சதுக்கு சொல்றாரு ஆக்சுவலாக அதனுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்ரு அப்ராக்சிமேட்டாக ஒம்பது கிலோமீட்டர் வச்சுங்களேன் எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்ரு வரும் அதை மீட்டரில் சொல்லும்போது எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்ரு இதுதான் எவரஸ்ட் சிக்கிறதுடைய உயரம் பட் இதையே ஈஸியாக எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டாக நாலு எட்டாக எடுத்து வச்சால் அந்த எவரஸ்ட் சீக்கிரதே தொட்டுலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து சொல்லி பசங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்காக எட்டு எட்டாக நாலு எட்டு எடுத்து வச்சா அந்த எவரஸ்ட் சிக்கிறதே தொட்டலாம் இங்கே பாருங்கள் எட்டு எட்டாக நாலு எட்டு அந்த காலத்தெல்லாம் நீங்கள் போய்ட்டு ஒரு அட்ரஸ் கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு எட்டு எடுத்து வைங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எட்டு எட்டால் நாலு எட்டு எடுத்து வச்சா எவர்